எப்போதும் நீ உன் விடியலுக்கு காத்திருக்காமல் மற்றவர்களின் விடியலுக்காக துணை இருக்கிறாய். இது நல்ல விஷயம்தான். ஆனால் முதலில் உன் விடியல், பின்னர்தான் மற்றவர்கள். அதே சமயம் நீ உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் விரக்தி அடையாமல் இரு. நீ விரைவில் உன்னை அவமதித்தவர்கள் முன்பாக அவர்களே அதிசயப்படும் அளவிற்கு அசாதாரண சக்தியுடன் வளர்ந்து நின்று வாழப்போகிறாய், அற்புதமாக வாழப்போகிறாய். என் செல்ல குழந்தையே, என் கருணை பார்வை உன் மீது எப்போதும் இருக்கிறது. எனவே நீ பயமில்லாமல் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. நீ உன் வாழ்க்கையில் சுபிட்சம் பெற, உன் எண்ணமெல்லாம் ஈடேற ஒரு ஆலோசனை கூறப்போகிறேன். உனது பூஜை அறையில் என் சித்திரத்தையும் சில ரூபத்தையும் வைத்து வழிபாடு செய்கிறாய். ஒவ்வொன்றிலும் நான் உயிரோடு தான் இருக்கிறேன். ஆகவே தினமும் தவறாமல் விளக்கேற்றி வைத்து, ஊதுவத்தி கொளுத்தி வைத்து நறுமணம் கமழச் செய்யுங்கள். விளக்கேற்றி வைத்து கடவுளை வணங்குவது மிகவும் முக்கியமானதாகும். அது உன் கருமாவை எரித்து ஆன்மாவை தூய்மைப்படுத்தி வாழ்வில் சந்தோஷம் என்னும் ஒளியை கொடுக்கும். உன் வாழ்க்கையும் அப்போது ஒரு ஒளிமயமானதாக இருக்கும். இதில் சந்தேகமில்லை, நீ சிறப்போடு வாழ்வாய். சாயி பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ரா.